வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களுடைய எஸ்பி வேலன். இப்போ நம்ம இந்தியாவோட சுதந்திரத்துக்காக போராடிய முக்கியமான தலைவர்களோட வீடியோஸ்லாம் நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, சி ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்னு அழைக்கக்கூடிய ராஜாஜி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராஜாஜி அவர்கள் மூதறிஞர் ராஜாஜி அப்படின்றும், அது மட்டும் இல்லாமல் அரசியலின் சாணக்கியர் அப்படின்றும், அது மட்டும் இல்லாமல் சேலத்தின் மாம்பழம் என்றும் அழைக்கப்படக்கூடிய ராஜாஜி அவர்கள். ஓகே, இவர் பிறந்த வருஷம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு December 10, 1878 நமக்கு துறைப்பள்ளி அப்படின்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூடிய ஒரு ஊரில் தான் ராஜாஜி அவர்கள் பிறந்திருக்காங்க. இவர் தன்னோட ஆரம்பகால வாழ்க்கை அப்படின்றத ஒரு வழக்கறிஞர், ஒரு அட்வொகேட்டாக தான் இவர் வந்து ஆரம்பிச்சிருக்கார். பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக 1906 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநாடு அப்படின்றது நமக்கு கல்கத்தாவில் வச்சு நடந்திருக்கு. அந்த கல்கத்தா மாநாட்டுக்கு தாதாபாய் நவரோஜி அவர்கள் தலைவராகவும் இருந்திருப்பாங்க. இந்த மாநாட்டை தான் இவர் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார். ரொம்ப முக்கியமாக இவர் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறதுக்கு இவருக்கு இன்ஸ்பயர்டான ஒரு பர்சனாக இருந்தவர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, ரொம்ப முக்கியமாக பாலகங்காதர திலகர் அப்படின்றவர் ராஜாஜிக்கு காங்கிரஸ் அப்படின்ற கட்சியில் இணைகிறதுக்கு ஒரு இன்ஸ்பயர்டான பர்சனாக இருக்கிறார். ஸோ ராஜாஜி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சது 1906. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்து 1907 சூரத் ஃபிளிட் அப்படின்னு நமக்கு நடந்திருக்கும். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற கட்சி மாட்ரேட்ஸ் மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். அந்த பிரிவு ஏற்பட்ட சூரத் மாநாடு 1907 சூரத் மாநாட்டில் இவர் ராஜாஜி அவர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்பு அளிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக 1911 சேலம் முனிசிபாலிட்டி சேலம் நகராட்சியின் உறுப்பினராக மெம்பராகவும் இவர் வந்து தன்னை வந்து பதிவு செஞ்சிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1917 to 1919 வரைக்கும் நமக்கு சேலம் முனிசிபாலிட்டியோட சேர்மன், அதாவது சேலம் நகராட்சியின் தலைவராகவும் பொறுப்பில் இருந்திருக்கிறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரும் காந்தியின் பற்றாளராக மாறுகிறார் ராஜாஜி அவர்கள். இந்த காந்தியின் பற்றாளராக மாறிட்டு காந்தியார் அவர்கள் நடத்தக்கூடிய ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறிப்பு இயக்கம், ரவுள சத்தியாகம் போன்ற உப்பு சத்தியாகம் போன்ற அனைத்து போராட்டங்களையுமே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு அப்படின்றதும் இவர் அளிச்சிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடியதில் ரொம்ப முக்கியமாக ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றத தொடங்குறதுக்கு காந்தியார் அவர்கள் இங்கே வந்திருப்பாங்க மெட்ராஸ்க்கு. அந்த மாதிரி நேரத்தில் காந்தியார் அவர்கள் நம்ம ராஜாஜி அவர்கள் வீட்டில் தான் தங்கி இங்கிருந்து தான் போராட்டங்கள் அப்படின்லாம் மேற்கொண்டிருப்பார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நமக்கு 1930 மகாத்மா காந்தியார் அவர்கள் தண்டி யாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு உப்பாட்சி தியாகத்தை நமக்கு நடத்தியிருப்பார். அதே மாதிரி காந்தியார் அவர்கள் குஜராத்தில் நடத்தின மாதிரியே தமிழ்நாட்டில் ஒரு உப்பு சித்திரம் அப்படின்றத யார் நடத்தியிருப்பா அப்படின்னா நம்ம ராஜாஜி அவர்கள் தான் நடத்தியிருப்பாங்க. எங்கேருந்து எங்கே வரைக்கும் நடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு திருச்சியில் இருந்து வேதாரண்யம் வரைக்கும் ஒரு உப்பு சித்திரம் அப்படின்றத நடத்தியிருப்பாங்க. ஸோ இது எதன் பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1930 மகாத்மா காந்தியாரால் அறிவிக்கப்பட்ட சட்டமறுப்பு இயக்கம், சிவில் டிசிப்ளின் மூவ்மெண்ட்டோட ஒரு பங்கு தான் இந்த உப்பு சித்திரம் அப்படின்றது. ரொம்ப முக்கியமாக இந்த 1930 வேதாரண்யம் உப்பு சித்திரத்தில் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரும் ஒரு தேசிய பாடல் அப்படின்றது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களால் பாடப்பட்டிருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ராஜாஜி அவர்கள் நமக்கு காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற கட்சியில் ஒரு மிகப்பெரும் தலைவராக நமக்கு பொறுப்பில் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது தான் நமக்கு 1920 நம்ம மெட்ராஸ் மாகாணத்தில் டைரக்ட் எலெக்ஷன்ஸ், அதாவது நேரடி தேர்தல்கள் அப்படின்றது நடைபெற்று இருந்துச்சு. 1920 இருந்து நமக்கு காங்கிரஸ் கட்சி அதில் போட்டியிடவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா 1919 வந்த இந்திய அரசாங்க சட்டத்தில் நமக்கு டயார்கி, அதாவது இரட்டை ஆட்சி அப்படின்றது மாகாணங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த இரட்டை ஆட்சி அப்படின்றது என்னைக்கு ஒழிக்கப்படுதோ அன்னைக்கு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற கட்சி நேரடி தேர்தலில் போட்டியிடும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு 1935 சட்டத்தில் இந்த டயார்கி அப்படினது மாகாணங்களில் ப்ராவின்சஸ்ல ஒழிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி நாங்கள் தேர்தலில் நேரடி தேர்தலில் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் 1937 நமக்கு ஃபஸ்ட்டு காங்கிரஸ் அப்படின்ற கட்சி நமக்கு மெட்ராஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய தேர்தல்களில் போட்டியிடுறாங்க. இதில் காங்கிரஸ் கட்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரும் பெரும்பான்மையோட வெற்றி அப்படின்றது அடைகிறாங்க. யார் முதலமைச்சராக பொறுப்பேற்காங்க அப்படின்னா ராஜாஜி அவர்கள் நமக்கு முதலமைச்சராக, அதாவது அந்த காலத்தில் நமக்கு பிரீமியர் சிஎம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதல் முதல்வராக, அதாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து முதல் முதல்வராக ராஜாஜி அவர்கள் 1937 மெட்ராஸ் மாகாணத்துக்கு தேர்வாகிறாங்க. தேர்வாகினதுக்கப்புறம் இவர் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் அப்படின்றது திட்டங்கள் அப்படின்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு ப்ராகிபிஷன் ஆஃப் லிக்கர் அப்படின்றது, அதாவது மது ஒழிப்பு அப்படின்றத கொண்டு வந்தார். மது ஒழிப்பு அப்படின்றது எங்கே கொண்டு வந்திருப்பார் அப்படின்னா சேலம், சேலத்தில் இவர் கொண்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்க போனோம் அப்படின்னா 1937 நமக்கு நீல் சிலை அப்படின்றத அகற்றியிருப்பார், நீல் ஸ்டாச்சு ரிமூவல். இந்த நீல் சிலை அகற்று அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஜேம்ஸ் நீல் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயருக்கு ஒரு சிலை அப்படின்றது சென்னையில் வந்து மவுண்ட் ரோட்டில் 1927 வைக்கப்பட்டிருக்கும். அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் அப்படின்றதெல்லாம் நமக்கு நீல் சிலை அகற்று போராட்டம்னு நம்ம தனியாக ஒரு டாபிக் பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த நீல் சிலையை பிற்காலத்தில் யார் அகற்றா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராஜாஜி அவர்கள் முதலமைச்சரானதுக்கப்புறம் 1937 நீல் சிலை அப்படின்றத அகற்றி இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சென்னை மியூசியத்தில் அது வைக்கப்பட்டிருக்கு. இதுபோக நமக்கு ரொம்ப முக்கியமாக 1939
டெம்பிள் என்ட்ரி ஆக்ட், அதாவது கோவில் நுழைவு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் இவர் ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெம்பிள் என்ட்ரி ஆக்ட, அதாவது அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னவங்க கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய விதிமுறைகள் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் உடச்சிட்டு அனைத்து மக்களும் கோயிலுக்குள்ள நுழையலாம் அப்படின்றதுக்கான கோவில் நுழைவு சட்டம் அப்படின்றத 1939 ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 1937 ஜமீன்தாரி ஒழிப்பு முறை, அதாவது அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்றதையும் ஒழிச்சிருப்பார். இங்க இருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் அப்படின்னா பெரிய நிலப்பிரபுக்களா நிறைய நிலங்களை வச்சு நமக்கு இங்க ஒரு ஆதிக்கம் செலுத்துறாங்க. அந்த மாதிரி ஜமீன்தாரி முறை அப்படின்றத ஒழிக்கக்கூடிய சட்டத்தை மெட்ராஸ்ல கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா நமது ராஜாஜி அவர்கள் தான். நெக்ஸ்ட் 1938 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அக்ரிகல்ச்சரல் டெப்ட் ரிலீஃப் ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருப்பார். அதாவது விவசாயிகள் கடன் நிவாரண சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் நம்ம ராஜாஜி அவர்கள் 1938 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு ரொம்ப முக்கியமா இந்த அபாலிஷன் ஆஃப் லிக்கர் பண்ணாரா, அதாவது மது ஒழிப்பு அப்படின்றது பண்ணார்ல சேலத்தில், இப்போ இதன் மூலியமா வரக்கூடிய அந்த நஷ்டஈடு அப்படின்றத சரி செய்யணும் அப்படின்றதுக்காக நமக்கு ராஜாஜி அவர்கள் மெட்ராஸ் மாகாணத்துக்குள்ள சேல்ஸ் டாக்ஸ், அதாவது விற்பனை வரி அப்படின்றத நமக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. விற்பனை வரி அப்படின்றத நமக்கு மெட்ராஸ் மாகாணத்தில் அறிமுகப்படுத்தியவர் நமது ராஜாஜி அவர்கள் தான். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக 1938 ராஜாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இருக்கக்கூடிய 125 பள்ளிகள், 125 ஸ்கூல்ஸில் 125 பள்ளிகளில் ஹிந்தி அப்படின்றத நமக்கு கட்டாய பாடமாக்குறார், அதாவது ஹிந்தியை கம்பல்சரி சப்ஜெக்ட் ஆக்குறார். இப்போ ஹிந்தி அப்படின்ற மொழி அப்படின்றத கட்டாய பாடமாக்குறது, ஓகேவா, கம்பல்சரி ஆக்குறது எதிர்ப்பு தெரிவித்து இங்கே ஒரு மிகப்பெரும் லெவலில் மறைமலை அடிகள், தந்தை பெரியார் அவர்கள், பாரதிதாசன் அவர்கள் போன்ற தலைவர்களால் மிகப்பெரும் போராட்டம் அப்படின்னு முன்னெடுக்கப்படுது. அதன் அடிப்படையில் மெட்ராஸ் மாகாணத்தில் ஃபர்ஸ்ட் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம், ஃபர்ஸ்ட் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது நமக்கு நடைபெறுது இந்த 1938 காலகட்டத்தில். தந்தை பெரியார் அவர்கள், மறைமலை அடிகள் போன்ற தலைவர்களால் நடத்தப்படுது. ரொம்ப முக்கியமா இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் தான் நமக்கு 1939 வருஷம் செப்டம்பர் மாதம் நமக்கு செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாவது உலக போர் அப்படின்னு தொடங்கிடுது. இந்த இரண்டாவது உலக போர்ல நம்ம, அதாவது இந்தியர்களை வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு உதவி சப்போர்ட் அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். சப்போர்ட் பண்ணாம இருக்கக்கூடிய நேரத்தில் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிடுறாங்க, இந்திய வீரர்களை இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்ட்ட எதுட்டையுமே கேட்காம நம்மளோட வீரர்களை அவங்களை கூட்டு போயிட்டு அவங்க வந்து இரண்டாவது உலக போர்ல பயன்படுத்திடுறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், அதாவது ஒவ்வொரு மாகாணத்திலையும் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு, இந்த மாதிரி அரசாங்கங்கள்ட்ட கேட்காமலேயே இந்த மாதிரி எங்களோட வீரர்களை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ராஜாஜி அவர்கள் என்ன பண்றாங்க, தங்களோட பதவியை வந்து பதவி விலகுறாங்க. மெட்ராஸ் மாகாணத்தில் எப்படி ராஜாஜி பதவி விலகினாரோ அதை மாதிரியே காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் எந்தெந்த மாகாணத்தில் ஆட்சி செய்தோ அந்த மாதிரி எல்லா மாகாணத்திலும் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எல்லாமே பதவி விலகுது. ஸோ ராஜாஜியின் அரசாங்கம் அப்படின்னு 1939 அக்டோபர் 29 தி ரிசைன் தேர் கவர்மெண்ட், அதாவது தனது அரச பதவியினை பதவி விலகினார், தனது அரசாங்கத்தினை பதவி விலகினார். என்ன காரணம், ஆங்கிலேயர்கள் நம்மகிட்ட கேட்கலாமே நம்மளோட வீரர்களை பயன்படுத்திட்டாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தொடர்ந்து நமக்கு ரொம்ப முக்கியமா இந்திய அப்படின்றத கட்டாய படமாக்கினார்னு சொல்லி சொன்னோம்ல, அதை யார் சார் அப்போ முடிவுக்கு கொண்டு வந்தா அப்படின்னா, அந்த நேரத்தில் நமக்கு அக்டோபர் 1939 இருந்து நமக்கு ஏப்ரல் 1946 வரைக்கும் நமக்கு கவர்னர்ஸ் ரூல் அப்படின்றது, அதாவது ஆளுநர் ஆட்சி அப்படின்றது நமக்கு இந்த மாகாணங்களில் வந்து நமக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் மெட்ராஸின் கவர்னராக இருக்கக்கூடிய எர்ஸ்கின் பிரபு, எர்ஸ்கின் அப்படின்றவர் இந்த எர்ஸ்கின் பிரபு அப்படின்றவர் தான் இந்த ஹிந்தி அப்படின்றத கட்டாய பாடமாக இருந்து நீக்கி அதை வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட், அதாவது ஒரு விருப்ப பாடமாக மாற்றி வைக்கிறார். ஸோ இது ரொம்ப முக்கியமான வரலாறு. இதுதான் நமக்கு ராஜாஜி அவர்கள் முதல்வரான, அது மட்டும் இல்லாமல் முதல் அமைச்சரவை அப்படின்றத உருவாக்கி என்ன மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான வரலாறு. இதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமாக 1947 இந்தியா அப்படின்றது ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அப்படின்றது கிடைக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இந்தியாவோட லாஸ்ட் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னா நமது ராஜாஜி அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்து முதல்ல ஒரு இந்தியர் அப்படின்றவர் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றதில் ஃபஸ்ட்டு ராஜாஜி அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இவர் வந்து பிற்காலத்தில் பெங்காலோட கவர்னராகவும் இருந்திருப்பார். ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே. அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமாக 1952 ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன், அதாவது முதல் பொது தேர்தல். இந்தியாவுக்கு ஒரு அரசியல் சாசனம் அப்படின்றது ஜனவரி 26 1950 நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நடந்த முதல் பொது தேர்தல் அப்படின்றது 1952 பொது தேர்தல் தான். இந்த பொது தேர்தலில் இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி அப்படின்ற கட்சி போட்டியிடுது. யாரோட தலைமையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளோட ராஜாஜி அவர்களின் தலைமையில் தான் நமக்கு போட்டியிடுது. அப்படி இருக்கும்போது இந்த ஐஎன்சி அப்படின்ற கட்சி ஒரு மிகப்பெரும் வெற்றி அப்படின்றது பெறுது. ராஜாஜி அவர்கள் மறுபடியும் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க. 1953 நமக்கு மாடிஃபைடு மெட்ராஸ் எலமெண்ட்ரி எஜுகேஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார், அதாவது மாற்றப்பட்ட மெட்ராஸ் துவக்க கல்வி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார்.
ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்ராஸ் எலிமெண்டரி எஜுகேஷன் ஸ்கீம், மெட்ராஸ் துவக்க கல்வி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் 1920 நீதி கட்சியால் கொண்டு வரப்பட்டிருக்கும். அதாவது இங்க இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும், அது ஆண்கள்லேருந்து பெண்கள்லேருந்து அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி அப்படின்றது, துவக்க கல்வி அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டம் அப்படின்றத ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச், ஒரு மாடிஃபிகேஷன் அப்படின்றது கொண்டு வந்து மாடிஃபைடு மெட்ராஸ் எலிமெண்டரி எஜுகேஷன் ஸ்கீம். அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவர் அப்படின்றவர் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் தன்னோட பள்ளிக்கல்வி அப்படின்றத படிச்சுட்டு மதியத்துக்கு மேல அவரோட குடும்ப தொழிலான குலத்தொழில் அப்படின்றத படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் அப்படின்றத ராஜாஜி அவர்கள் கொண்டு வராங்க. இதுல கோபமான தந்தை பெரியார் அவர்கள் என்ன பண்றாங்க, இதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க இந்த திட்டத்தை. இது ஒரு குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்றது மறுபடியும் மக்களை வந்து அடிமையாக தான் ஆக்கும், மறுபடியும் மக்களை வந்து ஒரு ஏழ்மை நிலைக்கு தான் கொண்டு போகும் தவிர இது எந்த ஒரு நிலைமையிலுமே முன்னேற்றாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த திட்டத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரும் லெவலில் ஒரு போராட்டம் அப்படின்னு அறிவிக்கிறார். அப்படி போராட்டம் அப்படின்றத அறிவிக்கிறதுனால ராஜாஜி அவர்கள் பிற்காலத்தில் ஏப்ரல் மாதம் 1954 தனது முதல்வர் பதவி அப்படின்றத பதவி விலகிறார். முதல்வர் பதவியிலிருந்து பதவி விலகினதுக்கு அப்புறம் அந்த முதல்வர் பதவிக்கு யார் வர்றா அப்படின்னா கே காமராஜ், அதாவது கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் நமக்கு அது முதல்வர் பதவிக்கு வர்றார். இப்படி இருக்கக்கூடிய ராஜாஜி அவர்கள் தான் இந்தியாவில் நமக்கு ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா விருது அப்படின்ற விருது அளிக்கப்பட்டுச்சு. இப்படி இருக்கக்கூடிய ராஜாஜி அவர்கள் தான் நம்ம வந்து அரசியல் சாணக்கியர், சேலத்தின் மாம்பழம், மூதறிஞர் போன்ற பட்டங்களை நம்ம அன்போடு அழைச்சிட்டு இருக்கிறோம். ஸோ ராஜாஜி அவர்கள் எப்போ மரணம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது December 25, 1972 ராஜாஜி அவர்கள் மரணம் அடைகிறாங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ராஜாஜி அவர்களை வச்சு கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? ஸோ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமாக வீடியோ பார்த்துருக்கக்கூடிய எல்லாரும் வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாளைக்கு January 29 தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து வர்ண ரேஸ் பிரான்ச்சஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ SSC ஓரியன்டேஷன் அப்படின்னு நடக்குது. ஸோ நீங்கள் ரேஸ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், நான் ரேஸ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், யார் வேணாலும் நீங்கள் அதை அட்டன் பண்ணலாம். SSC MTS எக்ஸாமில் கிட்டத்தட்ட 12,000 வேகன்சிஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் நம்ம எழுதலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். நாங்களும் உங்களை மீட் பண்ணுறதுக்கு அவ்வளோட இருக்கிறோம். ஸோ வாங்க மீட் பண்ணலாம், SSC எக்ஸாம் பற்றியும் தெரிஞ்சிக்கலாம். எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு டவுட்ஸ் அப்படின்றது கிளாரிஃபை பண்ணப்படும். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு ஆஃபீஸர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். இதை மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.